நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். ஆட்சி மாற்றம் அலரும் திமுக, வேலையை தொடங்கின மத்திய அரசு, வேதனையில் உடன்பிறப்புகள். உடன்பிறப்புகள் வேண்டுமானால் வேதனையில் இருக்கலாம், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வேதனையிலே கிடையாதுங்க, அவர் குஷியாக தான் இருக்கின்றார். இன்றைக்கி எத்தனையோ செய்தி வந்து ஹாட் டாப்பிக்காக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தந்தது தான் தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2018 14வது சட்டத்துறை ஆணைய குழுவானது எடப்பாடி கிட்ட கருத்து கேட்கிறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாமா அப்படின்னு கருத்து கேட்கின்ற பொழுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய வாழ்நாள் 2021 வரைக்கும் இருக்கும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாமா என்று கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமாக இருக்குமா? இது ஜனநாயக படுகொலை என்று கருத்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கி இந்தியாவில் எந்த ஒரு மாநில அரசாங்கமும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பதிலளிக்காத போது முதல் ஆளாக போய் ஆமாம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் என்று பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? 2018 எதிர்த்த எடப்பாடி பழனிசாமி 2023 ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிப்பது எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்கிறாங்க. இதில் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு படி மேலே போய் 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 66 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு கிடைச்சாங்க. அந்த 66 எம்எல்ஏக்கள் எப்படி கிடைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துடைய பணத்தை செலவழித்து அதன் மூலமாக வெற்றி பெற்றார்கள். ஆனால் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 2024 பாராளுமன்றத்துடன் சட்டமன்ற தேர்தலும் சேர்த்து வைத்தாங்கன்னா அதிமுக என்ற கட்சி இருக்காது, ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெற மாட்டாங்க. இப்போ என்ன பன்னீர்செல்வம் அவர்கள் அவங்கள கூட இருக்கிறாங்க. அதனால் அதிமுக என்று ஒன்று இல்லாமல் போகிறதுக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றாரு அப்படின்னு வந்து நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும், எடப்பாடி பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் என்னதான் பிரச்சனை? ஏன் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? சரி, இந்த வீடியோவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் என்ன பிரச்சனை, இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் என்ன நன்மை? நான் சொல்ல போகிறது கிடையாது, பத்திரிகையாளர் கலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு நல்லது, மத்திய சட்டத்துறை ஆணையமானது உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க தரப்பு வாதத்தை வச்சாங்க. அப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற பல நீதி அரசர்களும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலளிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர்கள் மத்திய சட்டத்துறை ஆணையத்திடத்தில் இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் மத்திய சட்டத்துறை ஆணையமானது எல்லாவற்றுக்கும் பதிலளித்தது. உடனடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள், சரிதான், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதைக்கு உதவும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் கிட்ட தந்த விளக்கங்கள் அத்தனையும் வந்து இந்தியாவில் இருக்கின்ற அங்கீகாரம் பெற்ற எல்லா கட்சிகளிடத்துலையும் போய் சொல்லுங்கள், அதே மாதிரி மக்களுடைய சந்தேகத்தையும் தீர்த்து வையுங்க, பிறகு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு உச்சநீதிமன்றமும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இங்கே நம்முடைய கலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, திமுக பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்களுக்கு எத்தனையோ சந்தேகம் வந்தது, அத்தனை சந்தேகத்தையும் நியாயபூர்வமாக வந்து தீர்த்திருந்தா மட்டும்தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பாங்க. அதனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எல்லாவற்றுக்கும் பதிலளித்திருக்கிறது. அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே முறையாக தேர்தல் கொண்டு வருகின்ற போது நடைமுறை சிக்கலை எப்படியெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்கும் மத்திய அரசாங்கமானது பதிலளித்திருக்கிறது. அதனால தான் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றமானது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துங்க என்று பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையமானது மத்திய சட்டத்துறை ஆணையத்துக்கு வந்து ஒரு கடிதத்தை அனுப்பி, இந்தியா முழுவதும் கருத்து கேட்டுட்டு வாங்க, பிறகு நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால 2024 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறையை நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு கலை அவர்கள் சொல்றாங்க. இப்போ திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்றாங்க, மாநில உரிமையை பறிக்கின்ற மாதிரி இருக்கிறது, இது ஜனநாயக படுகொலை, மாநில சுயாட்சிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு திமுக வந்து குறை சொல்றாங்க அப்படின்ற கேள்விக்கு கலையவர்கள் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க இது, 2 வருஷம் போத்து தேர்தல் நடத்துவதற்கும் 2 வருஷம் முன்பாகவே தேர்தல் நடத்துவதற்கும் மாநில உரிமைக்கும் மாநில சுயாட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? தேர்தல் மட்டும்தான் எப்போ நடத்த போகிறோம், எப்போ நடத்த போகிறதில்ல என்ற தேதி மட்டும்தான் மாறுகிறது. இதற்கு ஏற்கனவே இந்திய கான்ஸ்டியூஷனில் மாநிலங்களுக்கு என்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதையெல்லாம் நான் பறிக்கிறாங்களா? தேர்தல் என்பது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு, அது ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மத்திய அரசாங்கத்தை சந்தேக பார்வையுடன் பார்க்காதீங்க அப்படின்னு கலை அவர்கள் வந்து சொல்கிறார். இதனால் மாநில சுயாட்சியும் பாதிக்காது, மாநில உரிமையும் யாரும் பறிக்க போகிறது கிடையாது, இது ஜனநாயக படுகொலையும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ஆனது நம்ம இந்தியாவில் 42 முறை ஆட்சியை கலைச்சிருக்கு தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஒரே வருடத்தில் கூட காங்கிரஸ் ஆனது ஆட்சியை கலைத்திருக்கிறது. இன்றைக்கு பிஜேபியை பார்த்து ஜனநாயக படுகொலை செய்ய போகுது அப்படின்னு சொல்ற திமுக 42 முறை மாநில ஆட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைச்சிருக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டு ஜனநாயக படுகொலை பற்றி பேசலாமா? இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோரிக்கை வருதுன்னா யாரால வருது? இந்த காங்கிரஸ் மட்டும் மாநில அரசாங்கத்தை தன்னுடைய உள்நோக்கத்துக்காக கலைக்கலைனா இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குமா இல்லையா? புதுசாக நம்ம வந்து திணிக்க வேண்டியது கிடையாது. 1952 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்று பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நாளில் தானே தேர்தல் வச்சுருந்தோம். ஸோ அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதி, சட்டமன்றத்துக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்துப்பட்டு எந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்பட்டு கடைசியில் 2 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றின விஷயம்தான் இருக்குது. அதனால் மாநில ஆட்சிகளை கலைத்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் செய்வது ஜனநாயக படுகொலை என்றெல்லாம் சொல்ல முடியாது. மத்திய சட்டத்துறை ஆணையமானது பல சூப்பரான திட்டங்களை வச்சிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 15வது சட்டத்துறை ஆணையம் வைத்திருக்கிற டிராப்டை முழுமையாக படித்து பாருங்க, அப்படி படித்தீங்கன்னா தான் அது ஜனநாயக படுகொலையா இல்லையா என்பது தெரியும் அப்படின்னு கலை அவர்கள் வந்து சொல்கிறாரு. இப்போது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 2026 தான் முடியுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், 2024 வந்து சட்டமன்ற தேர்தலையும் நடத்தணும். அப்படி நடத்தும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய வாழ்நாள் 2 வருஷம் சோழி முடிஞ்சு போது இல்லை, அப்போ அது ஜனநாயக படுகொலை இல்லையா? அப்போது மாநில அரசாங்கத்தினுடைய வாழ்நாளை மத்திய அரசாங்கம் பறிக்கின்ற போது மக்களுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கலையா? ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை வந்து மத்திய அரசாங்கம் கலைச்சிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாமா அப்படின்னு கேட்கின்ற போது அதுக்கு மத்திய சட்டத்துறை ஆணையமானது என்ன விளக்கம் அளிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பா சாமி, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை பொறுத்த வரைக்கும் 2024 வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் தேர்தலில் நடத்த போகிறது இல்லையப்பா, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, படிப்படியாக தான் நாங்கள் அமுல்படுத்த போகிறோம் அப்படின்னு மத்திய சட்டத்துறை ஆணையமானது பதிலளிக்கிறது. இப்போது 2023 இந்தியா முழுவதும் 9 மாநிலங்களுக்கு தேர்தல் வருது, வடகிழக்கு மாநிலங்களுக்கு 4, அதே மாதிரி ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கர்நாடகா, இப்படி நம்முடைய மத்திய மாநிலங்களுக்கு வந்து ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வருது. மொத்தமாக இந்தியாவில் 9 மாநிலங்கள் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துடைய முழுமையும் நிறைவு செய்துவிட்டு தேர்தலுக்காக காத்திருக்க போகுது. இப்போ மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் இந்த தன்னுடைய வாழ்நாளை முடிச்சிருக்கின்ற சட்டமன்றங்கள் அத்தனையும் அப்படியே நிறுத்தி வைத்து 2024 தொடக்கத்தில் இந்த 9 மாநில அரசாங்கத்தையும் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தப்போகுது. இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துகின்ற பொழுது ஏற்கனவே 11 மாநிலங்கள் பொது தேர்தலுடனே தேர்தலை சந்திக்குது. இப்போது 9 மாநிலங்களும் பதவிக்காலம் முடிஞ்சு காத்துட்டு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நடத்தினா
ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 20 மாநிலங்களில் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்துடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசத்துடன் சேர்த்து 37 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது பொது தேர்தலுடன் நாடாளுமன்ற தேர்தலுடன் 20 மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் வந்துட்டா மீதி இருக்கிறது 17 மாநிலங்கள் தான். மீண்டும் 2024 தாண்டி 2029 போவாங்க. 2029 பொது தேர்தலுடன் வந்து சில மாநில அரசாங்கங்கள் பதவி காலத்தை முடித்துவிட்டு வெயிட் பண்ணும்போது 2029 வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநில தேர்தலுடன் பொது தேர்தலை சேர்த்து நடத்துவாங்க. அப்போ 2029 கிட்டத்தட்ட 30 மாநிலங்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து சேர்ந்தே வந்துடும். மீதி இருப்பது 7 மாநிலங்கள் தான் யூனியன் பிரதேசத்துடன் சேர்த்து. அவையும் வந்து பார்த்தீங்கன்னா 2029 தாண்டி 2034 இந்தியா முழுவதும் ஒரே தேர்தலை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒரு 10 ஆண்டுக்குள்ளாக இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தலானது நடைமுறைப்படுத்தப்படும். அதனால் எந்தவித மாநில அரசாங்கத்தையும் இடையில் கலைச்சிட்டு ஜனநாயக உரிமையை பறிச்சிட்டு தேர்தல் நடத்த போகிறதில்ல. இது டிராப்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தது ஜனநாயக படுகொலைலாம் கிடையாது. காங்கிரஸ் செய்யாததுவா இது வந்து ஜனநாயக படுகொலை. செல்வ பெருந்தை அவர்கள் வந்து சொல்கிறாரு இது சுயநல போக்கு அப்படிங்கிறார். அவங்க கட்சிக்காரங்க செஞ்சது தான் சுயநல போக்கு. சரி, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துடுறீங்கப்பா, திடீர்னு ஒரு மாநிலத்தில் ஒரு குழப்பம், அங்கே இருக்கின்ற கூட்டணி கட்சி வந்து தன்னுடைய ஆதரவை வாபஸ் பெறுது, ஆட்சி களையுது, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்விக்கு மத்திய சட்டத்துறை ஆணையமானது சூப்பரான ஒரு விளக்கத்தை அளிக்கிறது. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர எதிரியும் அல்ல. ஒரு ஆட்சி கலைஞ்சி போச்சுன்னா இன்னொருத்தனோட சேர்த்துக்கிட்டு நான் ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு வருவான். அதனால் அவனை வச்சு ஆட்சியை நடத்த வேண்டியது தான் அப்படின்னும். சரி, அப்படியே யாருமே ஆட்சி அமைக்க வரல. அங்கே ஜனாதிபதி ஆட்சியை 6 மாத காலத்துக்கு அமல்படுத்துவது. ஜனாதிபதி ஆட்சி 6 மாதம் இருக்கிறதுக்குள்ளாகவே அங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சமாதானத்துக்கு வந்துடுவாங்க, மீண்டும் அவங்களே ஆட்சி அமைப்பார்கள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநில அரசாங்கமும் இடையில் களைவதற்கான வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் இப்படி தான் பிரச்சனையை நம்ம தீர்ப்போம். சரிப்பா, ஒரு பொது தேர்தல் நடக்கிறது, சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்தே நடந்து போகுது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திடீர்னு இறந்து போகிறாரு. தேர்தல் நடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே அங்கே என்ன பண்ணுவீங்க, அங்கே இடைத்தேர்தல் நடத்தித்தானே ஆக வேண்டும். அப்போது அங்கே சட்டமன்ற உறுப்பினரை தேர்தல் வைக்காமல் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் அங்கே வந்து ஒரு மத்திய சட்டத்துறை ஆணையம் ஒரு சூப்பரான விடயத்தை வச்சுருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்சிக்கு அந்த இடத்துல வாக்கு செலுத்தினார்களோ அந்த கட்சிக்கிட்டேயே அந்த சட்டமன்ற தொகுதி ஒப்படைச்சிட வேண்டியது தான். ஏன்னா யார் ஒரு தனி மனிதனும் பார்த்து யாரும் ஓட்டு போடல, கட்சியை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க, கொடுக்கின்ற வாக்குறுதியை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த சட்டமன்ற உறுப்பினர், எந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போகிறாரோ அவர்கிட்டயே அந்த தொகுதியை விட்டுட்டா அவங்க கட்சியில் அடுத்தது யார் அந்த இடத்துல அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அதனால் அங்கேயும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது அப்படின்னு மத்திய சட்டத்துறை ஆணையமானது விளக்கம் அளித்திருக்கிறது. அதாவது நீங்கள் தேர்தல் நடத்தினாலும் சரி நடத்தாவிட்டாலும் சரி, அங்கே ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் 6 மாதத்துக்குள்ளே இறந்துட்டாருன்னா அவருடைய வாழ்நாள் என்பது அந்த சட்டமன்றம் இருக்கிற வரைக்கும் தான். ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இடைத்தேர்தலை நடத்தினோம்னா ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும். ஆனால் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்கள் இவர் தான் வேண்டும் என்று, இந்த கட்சி தான் வேண்டும் என்று ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஆட்சிக்கு வந்த ஆளுங்கட்சியானது இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் அந்த மக்களுடைய எண்ணத்துக்கு எதிராகத்தானே அமையுது. ஏம்பா, 2வது முறையும் அதே மக்கள் தானேப்பா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையில் என்ன வாக்குறுதியை நம்பி வாக்களித்தார்களோ அதே மனநிலையில் இரட்டை தேர்தலில் சிந்தித்து வாக்களிப்பதற்கு ஆளுங்கட்சி விடாது. வாக்கை காசு கொடுத்து பறிச்சிடுவாங்க. அதனால் இடைத்தேர்தல் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா பேரம் தான். அதனால் அந்த கட்சிக்கிட்டேயே ஒப்படைத்து தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது கருதுகிறது. அதனால் 2026 முடிகின்ற ஆயுள் காலத்தை 2024 கழிச்சிடுவாங்களா அப்படின்னு அலற வேண்டியதே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய வாழ்நாள் முடிந்த பிறகு அதனுடைய ஆயுட்காலத்தை நீட்டித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க.
அதனால் காங்கிரஸ் மாதிரி பாஜக ஜனநாயக படுகொலை செய்யலை. பாஜக காங்கிரஸுக்கு மாற்று என்று தான் சொல்லிக்கிட்டு வந்திருக்குது. இரண்டாவது, எல்லா பிரச்சனையும் பாஜக பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக தான் அணுகியிருக்கிறது. தனக்கு பெரும்பான்மை இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு களத்தில் இறங்கி என்றைக்குமே செஞ்சது கிடையாது. திமுக அரசியல் பூர்வமான குற்றச்சாட்டுகள் வைக்கின்ற போது மத்தியில் பெரும்பான்மை இருக்குது, அவங்க வச்சு தான் சட்டம் என்று எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு இவங்க சொன்னாலும் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதோடு இல்லாமல் மாநில அரசாங்கம் யார் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றியான விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதோட போச்சுன்னா அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சிகள் அந்த டிராப்டை முழுவதும் படிக்கணும். பிரச்சனைகளும் சந்தேகங்களும் எழுகின்ற போது அந்த மத்திய சட்டத்துறை ஆணையத்துக்கு அவற்றையெல்லாம் கேள்விகளாக கேட்கணும், விளக்கங்கள் பெறணும், தெளிவு பெறணும். இப்படியெல்லாம் செய்த பிறகுதான் எப்பா நீங்கள் தந்த பதிலும் சரியில்லை, நாங்கள் கேள்வி கேட்டதுக்கும் அது சரியான பதிலாகவும் கிடையாது, அதனால் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 15வது மத்திய சட்டத்துறை ஆணையம் கொண்டு வந்திருக்கின்ற டிராப்டை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக ஆதரிக்கின்றார், நாங்கள் ஆதரிக்கணுமா அப்படின்னு எதிர்கட்சி ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சி ஒரு நிலைப்பாடு என்று மாற்றி மாற்றி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எந்த நோக்கத்துக்காக இந்த பொது தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலை கொண்டு வரணும் என்று மத்திய அரசாங்கம் நினைக்குதோ அதை சிதைத்து விடாதீங்க. எப்போ பார்த்தாலும் இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் தேர்தல் நடந்து கொண்டே இருந்தால் மக்கள் தேர்தல் ஃபீலிங்லேயே இருக்கிறான், அரசியல்வாதிகளும் தேர்தல் மனநிலையே இருக்கிறான். ரெண்டாவது, அரசு ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்காக சேவையாற்ற விடுறதே கிடையாது, தேர்தல் பணியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அதனால் எக்கச்சக்கமான அந்த தேர்தல் எப்போதும் நடந்துக்கிட்டே இருந்தால் செலவினங்கள் அதிகரிக்கிறது. இப்படி செலவினங்கள் அதிகரிப்பதை குறைக்க வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவது சரியாக இருக்கும். நம்ம இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கிறது, சாத்தியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஓட்டிங் கருத்து கேட்கிறது தேர்தல் ஆணையம். ஸோ இதற்கும் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி கடிதத்தை நிராகரிச்சிட்டார், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. திமுக இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. சரி, மத்திய அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் நான் ஆதரிக்க போகிறதில்லை என்ற மனநிலைக்கு திமுக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது யாருடைய உரிமையும் பறிக்கலை அப்படின்னு பல மணி நேரம் பேசினாலும் கேட்க போகிறதில்லை. ஆனால் ஒன்றே மண்ணு மட்டும்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் மாதிரி எந்த ஒரு ஆட்சியும் பாஜக கலைக்காது என்பதில் நம்ம உறுதியாக நின்று சொல்லலாம். அதனால் பயம் இல்லாமல் 5 வருஷத்துக்கு பூந்து விளையாடலாம் திமுக. இதில் மாற்று கருத்து கிடையாது என்பது தான் நம்முடைய எண்ணம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்களும் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.